இந்த மாதம் தமிழர்களை பொறுத்தவரையிலே மிகவும் கனதியான புனிதமான ஒரு மாதம். தமிழர்களுடைய உரிமைக்காக உயிர் நீத்த மாவீரர்களை நினைவு கூறுகின்ற இந்த மாதத்திலே அந்த மாவீரர்களுக்காக ஒரு நிமிடம் தலை சாய்த்து கொண்டு, கடந்த தேர்தல் காலத்தின் பொழுது அந்த தேர்தலுக்கு முன்னதாக பலருக்கு வேலை வாய்ப்புகள் வழங்கப்பட்டிருந்தது. சுதந்திர கட்சி சார்ந்தவர்களினாலும் மொட்டுக்கட்சி சார்ந்தவர்களினாலும் வேலை வாய்ப்புகள் வழங்கப்பட்டிருந்தது. அவ்வாறு வெளிநாடுகளிலே படித்துவிட்டு பட்டம் பெற்றுவிட்டு வந்தவர்களுக்கும் வேலைவாய்ப்புகள் வழங்கப்பட்டது. அவ்வாறு வேலைவாய்ப்பு பெற்றவர்களில் ஒருவர் மனு ரஞ்சன் தமிழரசன் என்ற வடமராட்சி பருத்தித்துறையை சேர்ந்த இளைஞர். அவர் இந்தியாவிலே பிபிஏ பட்டம் பெற்ற ஒருவர். அவர் கடந்த மார்ச் மாதம் 2ஆம் தேதி பருத்தித்துறை பிரதேச செயலகத்திலே தன்னுடைய கடமையை பொறுப்பேற்றுக் கொண்டிருந்தார். அவ்வாறு பொறுப்பேற்றுக் கொண்டிருந்தவருடைய பதவி கடந்த ஆகஸ்ட் மாதம் 17ஆம் தேதி நிறுத்தப்பட்டிருக்கின்றது. ஏனென்று கேட்டால், ஆரம்பத்திலே வெளியிடப்பட்ட பெயர் பட்டியலில் இருந்தது உம்முடைய பெயர். ஆனால் புதிதாக வந்த பெயர் பட்டியலில் உம்முடைய பெயர் இல்லை என்று சொல்லி அவர் வேலையில் இருந்து நிறுத்தப்பட்டிருக்கின்றார். இவ்வாறு கிட்டத்தட்ட 600க்கும் மேற்பட்டவர்கள் பாதிக்கப்பட்டிருக்கின்றார்கள். இது இந்த அரசாங்கத்தினுடைய பிரமுகர்களாலே மேற்கொள்ளப்பட்டிருக்கின்ற ஒரு மிகப்பெரிய ஒரு அநீதி என்பதனை இந்த இடத்திலே நான் பதிவு செய்து கொள்ள விரும்புகின்றேன். இந்த மாதிரியான முறைகேடான செயல்பாடுகளை இந்த அரசாங்கம் நிறுத்த வேண்டும். வடகிழக்கு தமிழர்களுடைய யுத்தத்தினாலே இந்த அரசாங்கத்தினால், இந்த ஜனாதிபதி பாதுகாப்பு செயலாளராக இருந்த பொழுது அளிக்கப்பட்ட வடகிழக்கின் அபிவிருத்திக்காக எந்த விதமான ஒதுக்கீடுகளும் இல்லாமல் இந்த 2020ஆம் ஆண்டு கடந்திருக்கிறது. 2021லும் நீங்கள் அதைத்தான் செய்ய போகிறீர்கள். இந்த நிலைமை தொடருமாக இருந்தால் இப்பொழுதே தோல்வியடைய தொடங்கி இருக்கின்ற நீங்கள் இப்பொழுது கடந்த தேர்தலிலே தோல்வியடைந்த அரசாங்கத்தை விட மிக மோசமான தோல்வியை நீங்கள் சந்திப்பீர்கள் என்பதனை இந்த இடத்திலே பதிவு செய்து விடைபெறுகின்றனர்.